நாரத மகரிஷிக்கு ஜெய். இந்த இடத்துல தான் நாரத தபஸ் பண்ணார், நாரத சிலா, நாரத பாறை, கீர, நாரத குண்டம், இங்கேருந்து ஜலம், தத்த குண்டத்து ஜலமெல்லாம் இதில் ஓடி வர்றது, இதில் அவ்வளோ வழுக்கிறது, அது ஏறதுக்கே கம்பியை பிடிச்சிருந்தா இறங்கி வரா. அத்தனை அத்தியாச்சரியமான நாரத குண்டம் இது. நாரதர் இந்த பத்ரிகாசிரமத்தில் எல்லாம் பணி மூடி எல்லாரும் போயிடுவான். அதாவது நம்ம தீபாவளிக்கு அடுத்து ஏமா திதியாக வருது இல்லையா, அப்போ ஃபுல்லாக பணி மூட ஆரம்பிச்சிடும். 6 மாதம் பத்ரி கோவிலை மூடிடுவான். இங்கே இருக்கிற உத்தவர், உற்சவமூர்த்தி உத்தவர், அவரை எடுத்துட்டு நேராக கீழே போயிடுவான். அப்போ ஆச்சரியமா அத்தியாச்சரியமா ஜோரா நாரதர் கோவில் மூடி இருக்கிற 6 மாதமும் இங்கே வந்து பூஜை பண்ணுறா அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அப்படிப்பட்டதான விசேஷமான தப்த இது நாரத குண்டம் இது. இது மேலே ஏறினா அதோட புராணங்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸ்கந்த புராணத்தில் மேலே பஜனையெல்லாம் கேட்கறது இல்லையா, நீங்களும் இந்த நாரத குண்டத்தை பார்த்துக்கோங்கோ. பத்ரி நாராயணனுடைய சால கிராம மூர்த்தி நமக்கு கொடுத்த அம்மா இவள் தான். ஜெய் போலோ நாரத குண்டகி, ஜெய் போலோ நாரத சிலாகி, ஜெய் போலோ பிரம்ம ரிஷி நாரதுகி, ஜெய் போலோ ஸ்ரீ பத்ரிநாராயண மூர்த்திக்கு, ஜெய் போலோ ஆதிசங்கர பகவத் பாதருக்கு, ஜெய் போலோ பத்ரிதாமகி. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜர்லாம் வந்து குளிச்ச ஒரு நாரத குண்டம் அந்த இடத்துல நிற்கிறோம். இந்த நாரத குண்டத்தை பார்த்தாலே பத்ரிநாராயணனுடைய அனுகிரகம் கிடைக்கும், சீக்கிரத்திலே பத்ரி தர்சன பிராப்தி கிடைக்கும். ராதே கிருஷ்ணா.